உங்க நினைப்பில் ரம்மி இல்லையா? ace23.com க்கு போய் பாருங்க, ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. பிகில் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் வந்துட்டு ஒரு குட்டி கதையும் சொல்லி அசத்திருக்காரு. அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் பிகில் படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடந்ததில்ல. ஏற்கனவே அவரோட முந்தைய பட இசை வெளியீட்டு விழா அப்போது மேடையில் பேசினது அரசியல் பேச்சு மாதிரி இருந்து ரொம்பவே வந்துட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே நேற்றைய விழா பற்றி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மாதிரி விஜய் ஏதாவது பேசுவாரா அப்படின்ற ஒரு ஆவலும் இருந்தது. அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது சுபஸ்ரீ மரணம், பேனர் விவகாரம், சமூக வலைதளங்களில் சண்டை அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் அவர்கள். அவரோட பேச்சு தான் இப்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் அவரோட பேச்சு கூடவே ஒரு குட்டி கதையுமே சொல்லியிருக்காரு. அதாவது அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூக்கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்துட்டு வேலை போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பட்டாசு கடையில் தெரிஞ்சவர் மூலமாக சிவாரப்பில் அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்காரு பட்டாசு கடையில். ஆனால் அவர் சேர்ந்த நாள்லேருந்து வியாபாரம் ஆகவே இல்லையா, என்ன அப்படின்னு விசாரிச்சதுக்கு அந்த நபர் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிருக்காரு பட்டாசு மேலே. அதாவது அவருக்கு தெரிஞ்ச வேலையை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் அது இது அப்படின்னு எதுவும் இல்லாமல் திறமைக்கு மட்டுமே வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்து அந்த இடத்துல உட்கார வைக்கணும், அப்போ தான் வந்துட்டு எல்லா வேலையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு பேச்சை முடிச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியில். உங்களுக்கு விஜயோட பேச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்கள் கூட உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சின்ன தேடுற பர்சனலி வீட்ல வெச்சிட்டு போறானே அவ்ளோதானே? அத பேடிஎம் கூகுள் பே இருக்குல, அத பே பண்ணிக்கோ. ஏய் லூசு, நீ தான உன் குடும்பமா ஃபோன் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னே. ஃபோனும் வீட்ல தான் இருக்கே. அதுக்கு என்ன திட்டுற? தப்பு உமேல தானே. அத ஓ ஃபோன் இருக்குல, இதுல பே பண்ணலாம். இது புது ஃபோன் ஜெனா, சிம் கார்டு கூட இல்ல. நானே போட்டோஸ் எடுக்கணும் வந்து எடுத்துட்டு வந்தேன். இப்போ என்ன பண்றது? கேளு சார், அட இரியா நீ வேற சும்மா.